ஹாய் ஹலோ வணக்கம் நண்ப, வெல்கம் டு 8 AM டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவிக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னுச்சுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆமைகளுக்கான நாள் வேர்ல்டு டேர்டல் டே என்பது 23rd May நாள் கொண்டாடுறாங்க. வேர்ல்டு மெட்ரலஜி டே என்பது வந்து May 20 வந்து கொண்டாடுறாங்க. மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் மற்றும் IIT மெட்ராஸ் இரண்டு பேருமே சேர்ந்து வந்து ஹைப்பர் லூப் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் வந்து தயார் செய்ய முன் வந்திருக்காங்க. முக்கியமாக 8.37 crores வந்து இந்தியாவில் ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சைன் வந்து செஞ்சுருக்காங்க. முதல்ல இந்தியாவிலே தயாரான நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் வந்து DRDOவும் இந்தியன் நேவியும் சேர்ந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் CEO ஆன விஜய் சங்கர் சர்மா வந்து மீண்டும் இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கான அப்பாயின்மெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அருணா சிங் என்பவங்க வந்து இப்போ ரயில்வே போர்டோட அடிஷ்னல் மெம்பராக இருக்காங்க. அவங்கள CMDயாக வந்து ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் பேங்க் வந்து 30 பில்லியன் டாலர் ஃபண்ட்ஸ் வந்து சாப்பாடு தட்டுப்பாட்டு வரப்போகுது, ஃபுட் செக்யூரிட்டி கிரைசிஸ் வரப்போகுது முன்னே யோசித்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் வெதர் ஸ்டேஷன், உலகத்தில் உயரமான ஹை வெதர் ஸ்டேஷன் வந்து மவுண்ட் எவரெஸ்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது 8830 meters உயரத்தில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சில மெட்டீரியாலஜிக்கல் ஃபினாமினா டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணும். அதே போல் இது வந்து சோலார் பவர்லேயே ரன் ஆகுங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பிரிக்ஸு கண்ட்ரீஸோட ஒரு பேங்க், மல்டிலேட்ரல் பேங்க். இந்த பேங்க் வந்து ஷாங்காயில் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சது தான். ஆனால் அதோட ஃபஸ்ட்டு ரீஜனல் ஆஃபீஸ் வந்து இந்தியாவில், அதுவும் கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க, குஜராத்தில் இருக்குது, அந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட போர்டு வந்து கிட்டத்தட்ட 30,000 crores வந்து அவங்க டிவிடெண்ட் பேமெண்ட்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இந்த ஃபைனான்ஷியல் இருக்குது. சலீல் பரேக் என்பவங்க வந்து MD மற்றும் CEOவாக இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஜெர்மன் கிளப்பான எயின்ட்ராஞ்ச் ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து முதல் முறையாக யூரோப்பியன் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ரேஞ்சர்ஸ் 5-4 பெனால்ட்டியில் செவ்வாயில் ஸ்பெயினில் தோக்கடிச்சு. ஆண்டனி அல்பெனிஸ் என்பவர் வந்து ஆஸ்திரேலியாவோட நியூ பிரைம் மினிஸ்டராக வந்து எலெக்ட் ஆகியிருக்காரு. இதுதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ். நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.